ஒரு கண்ணை போயிடுச்சு கண்ணால போயிடுச்சு முடியாது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி மீன் கிடைத்த விட இப்போ பயங்கரமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பயங்கரமாக பிடிச்சிருப்பாரு. அதோட தாண்டி நீங்கள் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பாருங்க மேலேருந்து ஆளுங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, கீழே வீச்சில் போட்டே இருக்காங்க. யார் யார் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. வீடியோ முடிச்சா பாருங்க, பயங்கரமா இருக்கும். ரெண்டு கிலோ இருக்கும், ரெண்டு கிலோ இருக்கும். கை கிட்ட பாரு, ஆண்டு ஆண்டு இரு வரான். பொறுமையா கூட விட்டுறாங்க. என்ன இருக்கா, எங்க போறோம் மீன்? எனையே உள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன்.
போடா போடா எல்லா மீனும் போய் பாத்தீங்க என்னடா நாலு வந்து நாங்க அது ஒண்ணு மாலில் மாட்டல ஆறு வழியில இருக்கு 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 சரியான மரம் குட்டிக்க முடியாத என்ன அடி அடிக்குது பண்ணி பாரு பாரு வாழை வாழை பின்னாடி இருக்கு வாழை புரிஞ்சு புரிஞ்சு விட்டு தலை
தலைய உள்ள அனுப்பு, தலைய உள்ள அனுப்ப முடியல. மீன் இருக்கு, இருக்கு 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 மழை கீழே குனிஞ்சுங்க. ரெண்டு மூணு மூணு இருக்காரு. கிண்டெல்லாம் வருது. ஒரு கெண்ட ஒன்று போயிடுச்சுண்ணா, கெண்ட ஒன்று போயிடுச்சுண்ணா, ஒரு கெண்ட போயிடுச்சு கண்ணால போயிடுச்சுண்ணா. அப்படியா இல்லை, ரெண்டு கெண்ட போயிடுச்சு. இது மடவா போட்டுருங்க, பையிலே போட்டுருங்க.
ஆண்டு தூக்கி இறங்க போகும். எல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ். அண்ணா பாத்தீங்க மீனை பிடிச்சிட்டாரு, காலைல 4 மணிக்கு வந்தாரு, ஒரு அரை ஆண்டு நொப்பி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மீன் கம்மி தானே? மேலிருந்து வர மீன் எல்லாத்தையும் சொல்றது கடைசியா பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் இவரால் தான் எல்லா மீனுமே கீழே பிடிக்கிறாங்க.